இது வந்து எப்படின்னா ஒரு ஆக்சுவலி மயிலான்ற ஒரு கேரக்டர் தான். ஸோ அவள் வந்து இந்த மாதிரி அவளை அப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து அவள் எப்படி வெளியே வரா அப்படின்றதான் இந்த படம். ஸோ இன்னும் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி எது நடந்தாலுமே வீட்டில் உட்காந்து அழுகிறதோ சூசைட் பண்ணிக்கிறதோ எதுவுமே கரெக்டான ஒரு இது கிடையாது. நம்ம எப்போ ஓப்பன் அப் பண்ணி போல்டாக பேசுகிறோமோ அப்போ தான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ யாருமே பயந்து வீட்டில் உட்கார்றது அலறது சூசைட் பண்ணிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் போல்டாக பேசணும், எதிர்த்து வந்தால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். நிறைய படங்கள் அவேர்னஸ்க்காக கொடுத்தாங்க. ஒவ்வொரு படமும் வந்து ஒரு கருத்தை மக்களுக்காக, இந்த படத்தில் ஒரு அனித்தரமான ஒரு கருத்து இதை பதிவு இருக்கா? அதை பெண்களுக்காக இருக்குன்னு சொல்லலாம். பெண்கள் வந்து ஏதாவது இதை நான் சொன்னல, அதுக்காக வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியாவில் பெண்கள் எவ்வளோ அவேர்னஸ்? சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து நிறைய இன்சிடென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும், சேஃபாக இருக்கணும், பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த படத்தை சூஸ் பண்ணணுன்றதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல அப்யூஸ் நடக்குது, அதை ஏன் மூலியமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இதை ஆக்ட் பண்ணி நான் இதை இது பண்ணது ஏன் மூலியமாக எல்லா மக்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஹாய், என் பேர் தக்ஷதா. நான் இந்த படத்தில் வந்து ஒரு சாங் பாடியிருக்கேன் அண்ட் நடிச்சும் இருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் வந்து எங்கள் அப்பா தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஓரியன்டான ஒரு படம், அவேர்னஸ் ஆன ஒரு படம். ஸோ எல்லோரும் பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தண்டிப்பதால் குற்றவாளிகள் திருந்தி விடுவதில்லை, தானாய் திருந்தினால் மட்டும். அந்த பழைய பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு. அதை பேஸ் பண்ணி தான், வெறும் இந்த பெண்கள் அபியூஸ் பண்ணிட்டாங்க அவங்களை கொண்டு போய் தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னா இந்த அபியூஸ் குறையுமானா கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்றது அவங்களை உணர்த்த வேண்டியது நம்ம கடமை. அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன முயற்சியாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நம்ம அன்றாட பேப்பர்களையும் இதுலையும் பார்க்குறோம் இல்லையா, தினம் நியூஸில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கோம். மணிப்பூர் முடிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி அப்படி தொடர்ந்து வருது இல்லையா. அதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தோன்ற அந்த விஷயங்கள் தான், இது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இது யார் திருந்தணும்? பெண்கள் நல்லா ட்ரெஸ் போடலன்னு சொன்னால் அப்போ குழந்தைங்கள் என்ன பண்ணாங்க? அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஆண்கள் தான் திருந்தி வாழணும். சைல்டு அபியூஸ் பேஸ்டு நிறையா கதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலாக ரொம்ப ரிமோட்டான ஒரு கிராமம். இது ஒரு பருப்பு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு பேக்ட்ராப்பில் வர கதை. இது கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்ற கதைகளை காட்டிலும் கொஞ்சம் யதார்த்தமாக ரொம்ப ஒரு ரூரல் ஏரியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய விழிப்புணர்வு படங்களை கொடுத்துட்ருக்கோம், சினிமா துறையாக இருக்கட்டும், நிறைய விழிப்புணர்வுகளை கொடுக்குறோம். படங்கள் மூலமா அந்த குற்றங்கள் குறையுது அப்படின்றது உங்களுடைய கருத்து? நண்பா, நல்ல கருத்துக்கள் திரைப்படங்கள் வாயிலாக மட்டும் இல்லை, புத்தகங்கள் வாயிலாகவும் இன்னும் நிறைய மீடியாக்கள் விதமும் சொல்ல, நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுறது தான். இதை வந்து எவ்வளோ டீப்பராக அவங்க உணர்வு ரீதிக்கு நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்தில் உணர்வு ரீதியாக கொண்டு போகிறோம், அதை அவங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுது, அதுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான என்விரான்மெண்ட் நம்ம என்ன வச்சுருக்கிறோங்கிறது எல்லாமே சேர்ந்து தான் இந்த நல்ல கருத்து போய் சேருமா சேராதா. திரைப்படங்கள் மூலமாக சொல்கிறது உடனே நாட்டில் போய் அந்த மாற்றத்தை கொடுத்துருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது யாரோ ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமாக போய் உள்ள சேரலாம். இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு இது கதைகள் வாயிலாகவும் திரைப்படங்கள் வாயிலாகவும் ஏதோ எனக்கு வந்து என்னை உள்ளே பாதிச்சிருக்குது, அதனால் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறதான். இதன் மூலமாக நானும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசையாகவும் இருக்குது. அதுபோல் இன்ஸ்பயர் ஆகக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க. எல்லோரும் எடுத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. குறிப்பாக சினிமானா என்டர்டெயின்மெண்ட்னு ஆயிடுச்சு, சினிமா மட்டும் இல்லை இப்போ மீடியானாவே என்டர்டெயின்மெண்ட்டு தான். ஸோ அதை தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. யார் கருத்தை எதிர்பார்க்குறாங்க? கருத்தை எதிர்பார்க்குறவங்க புத்தகங்களை தேடி போகிறாங்க, நல்ல படங்களை பார்க்குறாங்க, ஃபெஸ்டிவல்ஸ் போகிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது குறிப்பாக பெக்யூலியர் எடுக்கப்படுற படங்களை தேடி பிடிச்சி பார்க்குறாங்க. பொதுவாக ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வராங்க. லைஃபே ரொம்ப அலுப்பு தர்ற லைஃபாக இருக்குது, அவன் எதிர்பார்க்குற மாதிரி லைஃப் இல்லை. அவனுக்கு வெளியே வந்தால் சந்தோஷம் கிடைக்குமான்னு வரான். அதுக்கான ஒரு வடிகாலாக தான் சினிமா இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மயிலாஞ்சி படத்தில் நான் ஒரே ஒரு சாங் மட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டான ஒரு ஃபோக் சாங்கு. இந்த படம் வந்து ஆனால் டோட்டலாக வேறு கண்டென்ட்டு, ஒரு சைல்டு அபியூஸை வந்து அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு படம். ஆனால் இது ஒரு சின்ன பார்ட் கிடச்சில நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், அதில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துருக்கிறது மயிலாஞ்சி, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்துகிட்ருக்கு. இதோட இந்த படத்தோட இயக்குனர் எனது அருமை அண்ணன் நடராஜ் அண்ணன், அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் நடிக்க முடியல, நான் இப்போ வேறு ஒர்க்கில் இருந்தால் அண்ணன் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. என்னுடைய அன்பு அண்ணனுக்கு, இந்த மயிலாஞ்சி பட குழுவினருக்கும், இந்த மயிலாஞ்சி படத்துக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் இந்த மயிலாஞ்சி திரைப்படத்தை மிகப்பெரிய படமாக்கி வெற்றி படமாக ஆக்கி கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் எல்லோருடையும் அன்பாக கேட்டுக்கிறேன். நன்றி. ஹாய், வணக்கம். என்னோடய பேர் ரிஷி பிரகாஷ். இந்த படத்தில்
ஒரு வில்லன் இன்ஸ்பெக்டர் ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர், என்னோடய எஃபர்ட்டில் பெஸ்ட்டு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுபடி ஓவரால் படம் அப்படி தான், ரெண்டு டீம் நல்லா ஒர்க் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா நம்பர்களும் எஸ்பெஷலி எல்லாம் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு ரீச் பண்ணி போன மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து ஒரு பேத்தா சாங்னு ஒன்று இருக்குது, அந்த சாங்கே இந்த பெண்களுக்கு கொண்டு நடக்கிற ஒரு வன்மையான கொடுமையான விஷயத்தை வந்து நல்ல ஆக்கப்பூர்வமாக நான் இந்த லிரிக்ஸ்லேயும் என்னோடய டியூன்லேயும் இந்த பாட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்டிங்கனாவே இந்த பாட்டு உங்களுக்கு அந்த படத்தோடைய வழிகள் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் உங்களுக்கு. ஆடியன்ஸு வந்து இது வந்து குடும்பத்தோடு வந்து சேர்ந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது புது டீம், நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு மக்களாகிய நீங்களும் ஊடகத்துறை நீங்களும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் இந்த படம் நல்லா வெற்றி பெறுன்ற நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் வாங்க, வந்து குடும்பத்தோடு பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் திரைப்பட பாடலாசிரியர் வே மதன்குமார் பேசுகிறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா மயிலாஞ்சி படத்துடைய இசை வெளியீட்டு விழாவோட ஃபங்க்ஷனில் இருக்கோம். நான் இந்த படத்தில் இப்போ ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன். ரெண்டு பாட்டுமே வெவ்வேறு விதமான பாடல்கள். ஒரு பாடல் ரொம்ப வலிமிகுந்த பாடல், இன்னும் சந்தோஷமான பாடல். வலிமிகுந்த பாடல் வந்து இந்த படத்துக்கு முதுகெலும்பான ஒரு பாடலாக இருக்கும். அது கண்ணு மேலே கத்தாழ தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பேத்தாஸ் சாங். அது நீங்கள் அந்த பாடல் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த சாங் பிடிக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்குமான பாடல் அது. இந்த படத்துடைய வாய்ப்பை வந்து எனக்கு டைரக்டர் சார் நட்ராஜன் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய அவர் சொன்ன ஸ்கிரிப்ட் விதம், அதோட அவங்க ஃபேமிலி ஓரியன்டாக அதை சொன்னார், ரொம்ப வலிமிகுந்ததாக இருந்தது. அதனால தான் அந்த கண்ணு மேலே கத்தாடதான் அப்படின்னு ஒரு பாட்டு, அது ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அந்த பாடலுக்கு முக்கியத்துவமாக கொடுத்து எழுதினேன். அடுத்து ஒரு ஜாலியான சாங்கு, இந்த வாய்ப்பு கொடுத்த நட்ராஜன் சாருக்கும் அதே போல் இசையமைப்பாளர் எடுமலை சாருக்கும் அப்புறம் ப்ரொடியூசர் மேடம்க்கும் இந்த சாங்கு எழுதி நான் முதல் எழுதி வார்த்தைகள் முடித்த பிறகு ஃபஸ்ட்டு கரெக்ஷனு இல்லைன்னா அதனுடைய ஒப்பீனியன் வந்து என்னுடைய மனைவி தமிழச்சி ராகினி அவங்ககிட்ட தான் கேட்பேன். என் மனைவியை கௌரவப்படுத்துறதுக்காக சொல்ல வரல, அவங்க என்னுடைய ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் என்னுடைய நல்ல வெல்விஷராகவும் ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் அவங்க சொல்லுவாங்க. லிரிக் முடிச்சு தான் அப்புறம் டியூன் பண்ணோம். டியூன் பண்ண பிறகு மிக அழுத்தமான பாடலாக இது வந்தது. இந்த பாடலை கேளுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாடல் படம் எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹை, திஸ் இஸ் கோவிந்த், இந்த படத்தோட எடிட்டர். இந்த படம் மயிலாஞ்சி, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அந்த மயிலாஞ்சியாக நடித்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்களோட எஃபர்ட் நல்லா இருந்துச்சு. கதை பார்த்திங்கன்னா எல்லாமே வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கிறதுனால நம்ம வில்லேஜில் இருக்க படங்கள் அந்த மூடிலே இருக்கும், படம் ஃபுல்லாக அந்த மாதிரி பேக்ட்ராப்பில் இருக்கும். ஒரு மாதிரி சிட்டி சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து வில்லேஜ் சப்ஜெக்ட் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். சாங்ஸு நல்ல சாங்ஸ் இருக்குது, ரெண்டு சாங்ஸ் இருக்குது, லவ் சாங் அண்டு பேத்தாஸ் அந்த மாதிரி சாங்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், மயிலாஞ்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.